ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன வளக்கமா ஒரு வளக்கமா வச்சிருப்பீங்கல்ல ஆமாங்க அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்புல பரபர பரபர பரபரம் தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்புல பரபர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல ஆறு கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபர பரபரம் அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துலாப்புல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க